இன்னொரு அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சூரிய அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈகலா வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா, கண்டிப்பா எதற்கும் துணிந்தான் இந்த படத்துக்கான ஒரு டீசரும் விட மாட்டேங்கிறீங்க, ட்ரெய்லர் விட மாட்டேங்கிறீங்க, படத்துக்கான ரிலீஸ் தேதி மாதிரி தள்ளி போயிருச்சுன்ற ஏக்க எல்லாமே பார்த்தா ஃபேன்ஸ் உள்ள இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கண்டிப்பா படம் பார்த்தா பிப்ரவரி மாசமே ரிலீஸ் ஆயிரம்ல இருந்த மாட்டேமே கிடையாது கோசம் பார்த்தா ஒரு பயங்கர ஆர்வமா பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ல கூட பார்த்தா நம்ம பாண்டியராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த ஒரு ரிலீஸ் டேட்டுமே சொல்ல கிடையாது, கம்மிங் சூன் இன் தியேட்டர்ன்ற மாதிரியான ஒரு அப்டேட் பார்த்தா கொடுத்துருந்தாரு. சரி, ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணாங்க, மொத்தத்தில் இந்த படம் தியேட்டருக்கு தான் வருது, மாற்றம் கிடையாது, ஒரு ஆறுதலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா வெயிட்டிங்லேயே வெளியே இருந்த மாதிரியான வெயிட்டிங் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் பார்த்தா, இன்றைக்கி நம்ம சன் பிக்சர்ஸே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க, எதற்கும் துணிந்தவன் இந்த படம் பார்த்தா மார்ச் 10 பார்த்தா அஃபீஷியலாகவே ரிலீஸ் ஆகுது, இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது மாதிரி சன் பிக்சர்ஸ் பார்த்தா அவங்களோட தரப்புலேருந்து பார்த்தா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ கொரோனா குறைய ஆரம்பிச்சிருச்சு, படத்துக்கான ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் பார்த்தா அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று கூட பார்த்தா RRR அண்ட் டான் படத்துக்கான அதிகாரப்பூர்வ ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பக்கமான எதற்கும் துணிவன் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ரிலீஸ் பார்த்தா கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா பிப்ரவரி 2 பார்த்தா படத்துக்கான ஒவ்வொரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க, குறிப்பா படத்துக்கான ட்ரெய்லர் கோசம் பார்த்தா நிறைய பேர் ஈகிலா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பிப்ரவரி 2 தான் பார்த்தா இந்த படத்துக்கான ட்ரெய்லர் இருக்கின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணப்படுது. ஸோ நீங்க இந்த ரிலீஸ் தேதி கேட்டு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க, குறிப்பா இந்த படத்துக்கு ட்ரெய்லருக்கு எந்த அளவுக்கு ஈகிலா வெயிட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தா, தலை ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தா கை கெட்டுனது வாய் கிட்டே போடுற மாதிரியான ஒரு வேகத்துல பார்த்தா தலை ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னொரு வேகத்துல தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா வலிமை படம் பார்த்தா வரும் வரும்னு பார்த்தா கடைசியாக பொங்கல் வருன்ற மாதிரி அதிகார படம் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா படத்துக்கான ரிலீஸ் தேதி பார்த்தா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதிலேயே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா வெறுத்துட்டாங்க, அட போங்கப்போ உங்களுக்கு வேற வேலையே அப்படின்ற மாதிரியான சின்ன அப்செட்ல இருந்தாலுமே கூட பரவாயில்ல, எல்லா படங்களும் தள்ளி போயிருச்சு, ஸோ நம்ம படம் தள்ளி போடணும் பார்த்தா பெரிய அதிசயம்னு கிடையாது மாதிரியான ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க. இருந்தாலுமே கூட இப்போ பார்த்தா ஒவ்வொரு படத்துக்கான ரிலீஸ் தேதியெல்லாம் பார்த்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதற்கும் துணிவனாக இருக்கட்டும், தானா இருக்கட்டும், பீஸ்ட் படமாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தா RRR ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான படங்களுக்கான ரிலீஸ் தேதியெல்லாம் சொல்கிறப்ப வலிமை படத்துக்கான ரிலீஸ் தேதியை ஏன் சொல்ல மாட்டேங்கிறன்ற கேள்வி எல்லாமே பார்த்தா ஒரு முன்னிருந்தா இருக்கு. வலிமை படத்துக்கான அஃபீஷியல் ரிலீஸ் தேதி பார்த்தா கண்டிப்பாக பிப்ரவரி 24 தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தா தியேட்டர் ஓனர்ஸ் முதற்கொண்டு பார்த்தா ட்விட்டரில் பார்த்தா ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸும் பார்த்தா அதை பேஸ் பண்ணி பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஆனால் படத்தோட தரப்புலேருந்து பார்த்தா அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வம் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம தலை என்ன ஒரு மென்ஷன் பண்ணுறாருன்னு பார்த்தினா, ஸோ படத்துக்கான ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வேணால் கொடுக்கட்டும், ஸோ கவர்மெண்ட் பார்த்தா இன்னும் 100% ஆக்குபன்சி பார்த்தா இன்னும் அனௌன்ஸும் பண்ண கிடையாது, அது அனௌன்ஸும் பண்ணனைக்கே பார்த்தா வலிமை படத்துக்கான ரிலீஸ் தேதி சொல்லிக்கலான்ற மாதிரியான சில விஷயத்தெல்லாம் பார்த்தா தலை பார்த்தா போனி கப்பல்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருமா. அதனால தான் படத்துக்கான ஒரு ரிலீஸ் பண்ணா படத்தோட டீம் இருந்து பார்த்தா அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்க முடியல. இருந்தாலுமே கூட கவர்மெண்ட் 100% ஆக்குபன்சி தரணும்னு சொன்னே பார்த்தா படத்துக்கான ரிலீஸ் பண்ணா அறிவிச்சிருக்காங்க, குறிப்பாக பிப்ரவரி 24 பார்த்தா இருக்கின்ற மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேட என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தா, நம்ம சன் பிக்சர்ஸ் பார்த்தா அவங்களோட பெரிய பெரிய படத்துக்கான ஒவ்வொரு அப்டேட்டுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு படத்துக்கான ஷூட்டிங் முதல்கொண்டு முடிச்சு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கே முடிய போதும், நான் படத்துலேருந்து பார்த்தா ஒரு தம்மா துண்டு அப்டேட் கூட கொடுக்க மாட்டேங்கிறேன்ற மாதிரியான கேள்வி எல்லாமே பார்த்தா முன்னிருந்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணு பார்த்தா திருச்சிற்றம்பலம், ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே பார்த்தா முடிஞ்சிருச்சு, படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தா பயங்கர மும்முரமாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் படத்துக்கான ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிற வேகத்தில் பார்த்தா ஃபேன்ஸ்லாம் இருந்திருக்காங்க, இருங்கப்பா நாங்களே இங்கே வெயிட்டிங்ல இருக்கிறோம். ஸோ அதை பண்ண சூரியனா ஃபேன்ஸாக இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், நாங்களே இங்கே வெயிட்டிங்ல இருக்கிறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நாங்களாம் முடிச்சுட்டு வர அப்படின்ற மாதிரியான சில அன்பான விளையாட்டு எல்லாமே பார்த்தா சோசியல் மீடியா நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் இப்போ பேச போகிறது கிடையாது. இந்த படத்துக்கான ரிலீஸ் எப்போ தான் ப்ரோ இருக்கின்ற மாதிரியான கேள்வி எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதை பண்ணால் சன் பிக்சர்ஸ் பார்த்தா இப்போ மொத்தம் 3 பெரிய படம் இருக்குது, அதில் பார்த்தா எதற்கும் துணிந்த படத்துக்கான ரிலீஸ் தேதி பார்த்தா இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது முடிச்சங்காட்டி பார்த்தா அடுத்து ஒரு நாள் பார்த்தா பீஸ்ட் படத்துக்கான ப்ரொமோஷன் இறங்கணும், படத்துக்கான ரிலீஸ் ட்ரைலர்ன்ற மாதிரியான அப்டேட்லாம் பார்த்தா வெயிட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கோசம் தான் அதில் மும்முரமாக இருப்பாங்க. பீஸ்ட் படத்துக்கான ரிலீஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக திருச்சிற்றம்பலத்துக்கான அப்டேட்லாம் பார்த்தா ஒவ்வொன்றா கொடுக்கப்படுன்ற மாதிரியான சில தகவலாம் பார்த்தா கிடச்சிருக்குது. இப்போத்தையும் பார்த்தா சன் பிக்சர்ஸோட முடிவானு பார்த்தா எதற்கும் துணிந்தவன் பீஸ்ட், ஸோ இது ரெண்டையும் பார்த்தா முதல்ல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றது வேகத்தை தான் பார்த்தா படத்தோட டீம் இருக்கிறாங்க. எனிவே நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கு நடுவன் மாறன் இருக்கின்ற ஒரு ஆறுதலோட பார்த்தா அந்த அளவுக்கு சொன்ன ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதே எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா திருச்சிற்றம்பலம் போகிறதுக்கான ரிலீஸ் பார்த்தா கண்டிப்பாக 6 இருக்கின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் பண்ணப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்படியில் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காம மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிச்சுங்க.